புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர் மழை காரணமாக புதுச்சேரியில் இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அடுத்த 3 தினங்களுக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வட மற்றும் கடலோர பகுதிகள், டெல்டாவின் சில பகுதிகளில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில், 4வதாக தற்போது புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு. செய்தியாளர் மகாராஜா பாண்டியன் இணைகிறார். மகாராஜா பாண்டியன், விவரங்கள். கட்டாயமாக புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த மழை தொடர்ந்து விடிய விடிய பெய்து வருகிறது. மழை விட்டப்பாடு இல்லை. இதனால் வந்து புதுச்சேரியில வந்து தாழ்வான பகுதியில வந்து மழைநீர் வந்து தேங்கியிருக்கிறது. அதே போல் வந்து சாலைகளிலும் வந்து மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வந்து புதுச்சேரியில் வந்து மழை தொடர்ந்து இருப்பதால் வந்து புதுச்சேரி பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து முதல்வர் ரெங்கசாமி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மழை காரணமாக மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. அவர்கள் வந்து வீட்டிலே இருக்கணும். ஏனென்றால் காற்று அதிகமாக இருக்கும் என்று மீன்வளத்துறை வந்து நேற்று வந்து எச்சரிக்கை வந்து வெளியிட்டது. அதன் அடிப்படையில் வந்து மீனவர்களும் யாரும் இன்று மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. அதாவது தொடர் மழை புதுச்சேரியில வந்து பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக தான் பாதிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி மாநிலத்துல காரைக்கால் பகுதியோட நிலவரம் என்ன? நிச்சயமாக காரைக்காலே வந்து தொடர் மழைதான் பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் பொறுத்தவங்களை வந்து தொடர்பு கொண்டு கேட்டோம். கேட்டபோது வந்து கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கல்வித்துறை அதிகாரியிடம் பேசிட்டு நான் வந்து விடுமுறை தொடர்பாக அறிவிக்கிறேன் என்று அவர் வந்து தற்போது நம்மிடம் தெரிவித்தார். இருந்தாலும் காரைக்காலிலும் நேற்று மாலை முதல் தற்போது வரை தொடர்ந்து மழை கொட்டி தீர்த்து வருகிறது. அப்படி பார்க்கும்போது அங்கு மழை அதிகமாக தான் இருக்கிறது. இப்ப 3 மழை எச்சரிக்கைங்கிறது விடப்பட்டிருக்கு. வட மாவட்டங்கள், கடலோர சில மாவட்டங்கள்ல என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக இந்த முன் அறிவிப்பு, அதாவது வானிலை மையம் அறிவிப்பு வெளிவந்த உடனே வந்து மீனவர்களை தான் முதலா வந்து நீங்க மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று வந்து அவர்கள் தெரிவித்தார்கள். அதன்படி மீனவர்கள் யாரும் வந்து இன்று கடலுக்கு செல்லவில்லை. அதே போல் வந்து தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வரும் வகையில வந்து முகாம்கள், அதாவது அரசு பள்ளிகள், அரசு கட்டிடங்கள்ல வந்து கொண்டு வரும் வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து பணியில் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கு. அதன்படியில வந்து அவர்களும் வந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். எங்கெங்க பிரச்சனை ஏற்படுமோ, பொதுமக்களுக்கு ஏதாவது வந்து உதவி தேவைப்பட்டால் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் அதே போல் வந்து வருவாய்த்துறை அலுவலகத்துக்கும் தொடர்பு கொண்டால் உடனடியாக அவர்கள் அங்கு சென்று வந்து அவர்களை மீட்கும் பணியில வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி வந்து அரசு இயந்திரங்கள் வந்து முற்றிலும் அனைத்துமே தயார் நிலையில் இருக்கிறது. அவர்களும் அவ்வப்போது மழை பெய்தால் எந்த பகுதியில் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுமோ அங்கு அவர்கள் வந்து முகாமிட்டு அவர்கள் வந்து ரோந்து பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.